வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாம் ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாஹி மாம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். தினம் 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 நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உண்டான விசேஷங்கள், விசேஷங்களுக்கு உண்டான சிறப்புகளும் இன்றைய தேதியில் பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 18/12/2018 விளம்பி வருடம் மார்கழி மாதம் 3ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. இன்றைய திதி ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் சித்திரை. நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்தோம். அடுத்தது உங்க ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள். மேஷராசி அன்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு சரராசி அப்படிங்கிறங்காட்டி ரொம்ப வேக 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 வேகமாக செயல்படக்கூடிய நீங்கள் இன்றைய தினத்தில் ஒவ்வொரு காரியங்களும் தாமதமாக நிதானமாக இருந்து யோசித்து பண்ணுவீங்க. மற்றவங்களுக்கு உபதிரவங்கள் தரக்கூடாது, மற்றவங்களுக்கு நம்மளால் எந்த குறைகளும் வரக்கூடாது, நம்மளால் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செலவு பண்ணக்கூடியதாக இருந்துருப்பீங்க. உங்கள் காசு, உங்கள் வாகனம், உங்களுடைய பொருட்கள் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப அதை தாராளமாக செலவு பண்ணுறதும் ரொம்ப உரிமையோடு அதை பண்ணுறதாகவும் இருப்பேன். மற்றவங்களுடைய காசு மற்றவங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது அதை ரொம்ப பார்த்து பார்த்து, இதனால் நமக்கு சேதம் வந்துடக்கூடாது, இதனால் அவங்களுக்கு எதுவும் பாதிப்போ சேதமோ வந்துடக்கூடாது, மனக்கசப்புகள் வந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செயல்படுவேன். சொந்த பந்தங்கள், ஒற்றுமைகள் கூடக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாள் பேசாத மனிதர்கள்லாம் இந்த தினத்தில் பேசுவாங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு வருகைகள் என்பது உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், அவங்களை எப்படி உபசரிக்கணும், அவா நம்மளை என்ன பேசினாலும் நம்ம எப்படி அவங்கள பார்த்துக்கணுங்கிற விஷயங்களில் ரொம்ப கடமையாக இருந்துருப்பேன். இன்றைய தினத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு சிறப்பினை கொடுக்கும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, சுகமான நாள் இன்றைய தினம். பல்வேறு காரியங்கள் வேலை ரீதியா, தொழில் ரீதியா, குடும்ப ரீதியா, சேமிப்பு ரீதியா, குழந்தைகள் ரீதியா பல்வேறு சிந்தனைகள் மனசுல தோணின்னு இருக்கும். இன்றைய தினத்துல கொஞ்சம் விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கு பொருளாதாரத்துல. இருப்பினும் இனி சேமிக்கக்கூடிய வழி என்ன அப்படிங்கறது யோசிப்பேன். ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்தை பெருக்குவதற்கும் குடும்பத்துக்குண்டான சூழ்நிலைகளை மாற்றி அடுத்த நிலைக்கு கொண்டு வரத்துக்குண்டான முயற்சிகள் எடுத்து பண்ணுவேன். சொந்த பந்தங்களுக்கு தேவையான ஒவ்வொரு உதவிகளும் நீங்க முன்னின்று, அவங்களுக்கு முடிந்தாலோ முடியாதோ நீங்க முன்னின்று அந்த காரியத்தை பண்ணி கொடுக்கறதுல உங்களை விட பிரத்யேகமா யாரும் இருக்க முடியாது. ரிஷபராசி அன்பர்களுக்கு மனசுல திடம் ஜாஸ்தி. வேலை வாய்ப்பை விட்டு இடமாற்றம் பண்ணணும் போது 1-2 முறை யோசிக்கலாம். வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய சிந்தனை வச்சிருந்தா அதை ரொம்ப நாள் யோசிக்காத உடனே அந்த காரியத்தை பண்றது நல்ல பலன்கள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, வரவுகள் உண்டு. ரொம்ப நாள் செலவு விலை பண்ணிட்டு இருக்கோம், வரவுகள் எப்போ வரும், நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லையா, இந்த கஷ்டப்படுறதுக்குண்டான பண வரவு எப்போ வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த வாழ்க்கை இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் உண்டு. நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு காரியம் நடந்துருத்துனா மன திருப்திகள் கொடுக்கும். நிறையா சினிமா எடுத்துட்டு இருந்தவ, சினிமா எடுத்து பாதியில் நின்றுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் திருப்பி தொடரத்துக்குண்டான பண வரவுகள் வரும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்க மருத்துவ ரீதியாகவும் தெய்வீக ரீதியாகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெய்வாம்சத்திலையும் தெய்வத்துடைய கடாட்சத்திலையும் இன்றைய தினத்துல நல்ல சாதகமான நல்ல பதில்கள் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கும். குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம், என்னோட சொந்த பந்தங்கள்லாம் கொடுத்து வச்சாச்சு, அங்கிருந்து ரிப்ளை மட்டும் எனக்கு வரதில்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கும் இன்றைய தினத்துல அமோகமான நட்சத்திரம், நீங்க நினைச்ச காரியங்கள் நல்லபடியா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் ஏற்படக்கூடிய தடங்கள்னால மன அப்செட் ஆகாம திருப்பி திருப்பி முயற்சி பண்றங்காட்டி நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு.
கடகராசி அன்பர்களே, சிக்கல்களை வாழ்க்கையில பார்த்து பார்த்து சின்னதுலேருந்து ஒரு அனுபவப்பட்டுப்பட்டு எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்தாலும் அது பெருசாவே தெரியறதில்லை. ஆனா உடல் உபாதைகள் வரும்பொழுது அதை பத்தி சிந்திக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. ஆக இன்றைய தினத்துல உடல் ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. முடிந்த வரைக்கும் நேர காலத்துல சாப்பிட்றதையும் நேர காலத்தை சரியாக பயன்படுத்துறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். ரொம்ப நாள் முயற்சி எடுத்து படிக்கணும்னு நினைச்ச விஷயத்தை இன்றைய தினத்துல படிச்சு அதுக்குண்டான முயற்சி எடுத்து அதை முழுசா தெரிந்து கொண்டு அதை அப்ளை பண்ணி இந்த படிப்புக்கு நான் ரெடி ஆயிட்டேன், இந்த வருஷம் இனி அடுத்த வருஷம் முழுசா நான் படிக்க போறேன் அப்படின்னு அந்த முயற்சியில வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேங்க் சம்பந்தமான வேலை, வீட்டு சம்பந்தமான வேலை, குடும்பம் சார்ந்த வேலைகள்லாம் இன்றைய தினத்தில் எடுத்து பண்ணுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே இருந்த பிரிவினைகள் மாறி அன்னோன்யங்கள் கூடி வரும். சில வேலைகள் காலை நேரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் யதார்த்தமா இருக்கும், அதை பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டாம். கடகராசி அன்பர்களுக்கு கடனுக்காக கடன் வாங்கி இன்னொரு கடனுக்காக இன்னொரு கடன் வாங்கி இதை அடைக்கிறது, அந்த கடனுக்காக இன்னொரு கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயத்தை இனிமே அதை என்கரேஜ் பண்ணாம இருக்கிறது நல்லது. கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர். நரசிம்மர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்களுக்கு முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருந்திருக்கும். நல்ல 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 பலன்கள் எல்லாம் கிடைக்கும். தொழில் ரீதியா கஷ்டப்பட்டிருந்தவங்களுக்கு நல்ல ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசியல் ரீதியா நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வந்துடும். நீங்க மனசுல ரொம்ப நாள கவலைப்பட்டு ஒரு விஷயம் இன்றைய தினத்துல இறைவனோட அனுகிரகத்துல யாராவது மூலமா சரியாகும் பொழுது மன திருப்தியும் நிம்மதியும் கிடைக்கும். யாராவது ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாளான்னு வருத்தப்பட்டு இருந்த வாழ்க்கலாம் மன ஆறுதல் கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டவங்க மன ரீதியாக அல்லது ஸ்ட்ரெஸ் நிறைய இருந்துட்டு இருக்கிறவங்க புத்தி ரீதியா பாதிக்கப்பட்டவங்க நான் வந்து நல்லா தான் இருந்தேன் இப்ப என்னமோ என் மனநிலை சரியில்லை மனசுல ஒரு நிம்மதியே இல்லைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் தெய்வாதீனமா இன்னைக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். தெய்வாதீனமா பல விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மை புரியக்கூடியதா இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாவிஷ்ணு வழிபாடு அம்பிகை வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, எதிர்ப்புகள் நிறைய இருக்கும். எதிர்ப்புகள் இருந்தா இருந்துட்டு போறது, இருந்தாலும் வாழ்க்கைங்களோட ஒரு எதிர்ப்பதம் கொண்டது தானே. நம்ம எதிர்த்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம வயதிலிருந்து, நம்ம பணத்திலிருந்து, நம்ம வாழ்க்கையிலிருந்து பல்வேறு விஷயங்கள்ல நம்ம எதிர்த்து எதிர்த்து நின்று பல காரியங்களை சாதிச்சிருக்கோம். அதனால இது ஒரு பெரிய விஷயங்களே கிடையாது. அதனால நினைச்ச காரியங்கள் நல்லபடியா அமையறதுக்கு உண்டான முயற்சிகள் மட்டும் நீங்க எடுத்தா போதும். நிறைய படித்தவங்க படிச்சுட்டு வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு நல்ல வேலை அமையறதுக்கு உண்டான முயற்சி எடுங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கு. புதுசா ஏதாவது தொடங்கணும் அப்படின்னா 1-2 நாள் கழிச்சு அந்த காரியத்தை பண்ணும்போது நல்ல பலன்கள் இருக்கும். வண்டி வாகனங்கள்ல அவசரமா போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துல எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் உங்களுக்கு லாபகரமாகவும் சில நேரங்கள்ல சில வருத்தங்களும் யதார்த்தமா இருக்கும். வருத்தங்களை ஒரு பக்கம் வச்சுட்டு லாபத்தை நினைத்து சந்தோஷப்படக்கூடிய நல்ல நாள். கன்னிராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாசக்தி வழிபாடு அம்பிகை காஞ்சி காமாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, எல்லா காரியங்கள்லையும் பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வேன். நீங்க தான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபேன்சி ஷாப் வச்சுருக்கவங்க, இரும்பு சம்பந்தமா ரீட்டைல் ஹோல்சேல் வச்சுருக்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, மேட்ரமோனி வச்சுட்டு இருக்கிறவங்க, ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஆலயத்துல அர்ச்சகரா இருந்துட்டு இருக்கவங்க, யோகா மாஸ்டரா இருந்துட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடிய அற்புதமான நாள். துளாராசி அன்பர்களுக்கு சிறுக சிறுக சேமித்து வைத்ததன் மூலமா குழந்தைகளுக்கோ மனைவிக்கோ அல்லது பெற்றோருக்கோ ஏதேனும் பொருள் வாங்கி கொடுத்து அவங்க அதை பயன்படுத்தும் போது மற்றற்ற மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள். உழைச்சு சம்பாதிச்ச ஒரு பொருளை நம்ம யாருக்கேனும் கொடுக்கும்போது அன்பானவங்களுக்கும் பிரியமானவங்களுக்கும் கொடுக்கும்போது அதை விட ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இன்றைய தினத்துல மனம் மகிழ்ச்சி கொண்ட நாளாக இன்றைய தினத்துல உண்டு. வேலை வாய்ப்பு அப்படின்னு வந்துட்டா எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சு வேலையை செய்வீங்க. குடும்பம் அப்படின்னு வரும்பொழுது குடும்பத்துல முக்கியத்துவம் கொடுத்து வேலையை கொஞ்சம் தள்ளி வைத்துக் கொள்ளக்கூடிய மனோபாவங்கள் கொண்டவராக இருப்பீங்க. துளாராசிக்குண்டான சிறப்புகளே அதுதான். துளாராசியில இன்றைய தினத்துல சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது உண்டு. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகளும் இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி என்பர்களே,
நிறைய காரியங்கள்ல கவலைப்பட்டு 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 சில நேரங்கள் தூக்கம் இல்லாமே இருந்துருக்கும். தூக்கம் இல்லாத இருந்ததுன்னா யாருக்கு உடம்பு கேடு? நமக்கு தான் உடம்பு கேடு. யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ற, யாராவது பேசிட்டா மனக்கவலையா இருக்கு, தூக்கம் இருக்கிறது கிடையாது. முடிந்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. நேர காலத்துல சாப்பிட்டு பார்த்து முடிந்த வரைக்கும் தூங்கி எந்திரிச்சு மன திருப்தியும் நிம்மதியா இருக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும். வீடு கட்டுறது வாங்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்றுறது எதிர்பார்த்தவாளு கச்சிதமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடன் எதிர்பார்த்தவாளுக்கு பர்சனல் லோன், ஹவுசிங் லோன், பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துல ஃபாரெக்ஸ் சம்பந்தமா, மணி எக்ஸ்சேஞ்சஸ் சம்பந்தமா, ஆனா ஷேர் மார்க்கெட்ல போடின்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்களும் காத்துட்டு இருக்கு. இன்றைய தினத்துல விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு படிப்புல முன்னேற்றம் தரும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கவங்க, ஆடிட்டிங் சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு மேலும் நல்லா படிக்க 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 நிச்சயமா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த மகாசக்தி வழிபாடு, சாரதாம்பாள் வழிபாடு, அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, பயம் போய் நன்மை பெறக்கூடிய அற்புதமான நாள். நல்ல காரியங்கள்லாம் முயற்சி பண்ணுவேன், சில தடங்கல்கள்லாம் வரும், அதை பத்தி கவலையே பட வேண்டாம். ஏழரை சனி இருக்கங்காட்டி சின்ன சின்ன தடங்கல்கள் யதார்த்தமா இருந்துட்டு இருக்கு. திருமண பலன்கள் கூடி வரக்கூடியதா இருக்கும். அன்பானவர்களையும் பிரியமானவர்களையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சொந்த பந்தங்கள் இன்றைக்கு எதேத்தமா அவங்க வீட்டுக்கு வர்றது, உங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு அவளை கவனிச்சுக்கிறது, சில முக்கியமான வேலைகள் இருந்தாலும் அது மறந்து விடுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய வாகனம் வாங்கறத பத்திய சிந்தனைகள், வெளிநாடு பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள் இன்றைய தினத்துல தோணும். அதை அத்தனையும் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றியான பலன்கள், வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றமான பலன்கள் கூடி வரும். சில காரியங்கள்ல தைரியமா இறங்குறது சற்று பயங்கள் இருக்கும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோட எந்த காரியத்தையும் ஆரம்பிச்சு வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர், ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நல்ல நல்ல நட்புகள் சேர்ந்து அதன் மூலமாக புதிய பிசினஸ் தொடங்குறது, இவா மூலமாக இந்த காரியத்தை ஆரம்பிச்சு வைக்கிறது, இவங்க கிட்ட இந்த பிசினஸ் கொடுத்து இதை ஆரம்பிச்சு இதை பண்ணுன்னு சொல்றது, சில நேரங்கள்ல உடல் உபாதைகள், அந்த உடல் உபாதைகளை கவனம் செலுத்துறது நல்லது. குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள்ல எடுத்து பண்ணுவேன். அவளுடைய படிப்பு, அவங்களுடைய வெளிநாடு பிரயாணம், அவங்களுடைய திருமணம் போன்ற எல்லா காரியங்களும் பார்த்து 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 செய்யக்கூடியதாக இருக்கும். மகர ராசி என்பர்களுக்கு புதுசா தொடங்கின தொழிலை பற்றிய சிந்தனைகள் மனசுல தோணும். இதுல என்ன லாபம் வந்திருக்கு, இதன் மூலமா வேற ஏதாவது பண்ணலாமா, என்னுடைய ராசிக்கு எது நல்லா இருக்கும், என் மனைவி ராசிக்கு எது நல்லா இருக்கும், என் கணவர் ராசிக்கு எது நல்லா இருக்கும், இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் வாழ்க்கையில முன்னேற்றத்தை பத்தியும் முன்னேற்றத்துக்குண்டான சிந்தனைகள் தான் இருக்கும். வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள் மாறும், மனதுல திருப்தியை உண்டாக்கி கொடுக்கும். இன்றைய தினத்துல இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க, கார்மெண்ட் சம்பந்தமா, உணவு சம்பந்தமா, கேட்டரிங் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேலும் உங்களுக்கு இடம் இருக்கு, இந்த இடம் விற்கணும் 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 நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் ஓரிரு நாட்கள்ல சில நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஐடியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் உஜிதமாக உண்டு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சில நேரங்களில் ஏற்படக்கூடிய தடங்கள் இதை நினைச்சு ஃபெட்அப் ஆகக்கூடாது. ஐயோ இப்படி ஆயிடுத்து இப்படி ஆயிடுத்து இப்படி ஆயிடுத்து, திருப்பி அடுத்த முயற்சி எடுத்தா நிச்சயம் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்றைய நட்சத்திரம் உங்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடியதா இருக்கும். சில நேரங்கள் எதிர்பாராத அலைச்சல், இது எதுக்கு போய் சந்திச்சுட்டு இவாட்ட ஒரு நல்ல விஷயம் கிடைக்கணும்னு நினைச்சோம், பார்த்தா டைம் வேஸ்ட், காசு வேஸ்ட், இந்த மாதிரி இந்த முடிவை எடுத்திருக்க வேண்டாம் அப்படிங்கிற பல நேரங்கள்ல தோணும். மதியத்துக்கு மேல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஆனா காலை வேலைகள்ல சிறு அலைச்சல்களும் இந்த அலைச்சல்கள்னால மன கசப்புகளும் ஏற்படும். இருப்பினும் உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் தான் இந்த விஷயம். இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட நம்ம பேசணுமா, இந்த பேசி என்ன பிரயோஜனங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். முதல்ல பேசும்போது நன்னா பேசுவா, ஒரு பொருளாதாரத்தையும் காசையும் வாங்குற வரைக்கும், அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா அவங்களுடைய காரியங்கள் ஸ்லோவாகும், நம்ம வேகமா அவங்க கிட்ட திருப்பி கேட்டு இருப்போம். அதனால கடன் கொடுப்பது வாங்குறது போன்ற விஷயங்கள்ல கவனம் என்பது தேவை. ஒரு பொருளை கொடுக்கறோம், இதை வா சரியா பயன்படுத்துவாளா மாட்டாளான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவட்ட அந்த பொறுப்பை கொடுக்கறதும் பொருளை கொடுக்கறதும் கவனமா இருக்கணும். திருமண காரியங்கள் கைகூடும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பிரதிபலனாக இருந்துட்டு இருக்கும். யார்ட்டேனும் ஒரு விஷயங்கள் கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்துல கும்பராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிறைய வேலையை எடுத்து போட்டுட்டு ஐயோ எனக்கு களைப்பா இருக்கேன் களைப்பா இருக்கேன்னு பல நேரங்களில் சொல்ல, உடம்பு முடியல உடம்பு முடியல. முந்தி மாதிரி உடம்பு இருக்கிறது கிடையாது, கை கால் வலி இருந்துருக்கு. எதனும் பண்ணும்போது முந்தியெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பா பண்ணுவேன், இப்ப என்னமோ எனக்கு
கொஞ்சம் அசதியா இருந்துட்டு இருக்கேன் ஆணும் சரி பெண்ணும் சரி சொல்லிட்டு இருப்பேன். இருப்பினும் சில நேரங்கள்ல பணம் வருதுங்கிற சந்தோஷத்துல ஒவ்வொரு வேலைகளும் எடுத்து 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 பண்ணுவேங்க. மேலும் முயற்சி பண்றதுக்கு உண்டானதாக இருக்கும். நிறைய பேர்கிட்ட கத்துக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தன்னுடைய லைஃப்லயும் பிசினஸ்லயும் அதில் அப்ளை பண்ணும்போது நிறைய வெற்றிகளும் பண வரவுகளும் கூடி வரக்கூடியதா இருக்கும். உங்களுடைய விசேஷ பலன்களே உங்களுடைய பேச்சு திறமை. இந்த பேச்சு திறமையினால எதையும் சாதிக்கக்கூடிய வரன்கள் உண்டு. தெய்வீக கடாட்சம் உங்களுக்கு பூர்ணமா இருக்கு. குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு கை கொடுக்கக்கூடியதா இருக்கும். சில நேரங்களில் எடுக்கக்கூடிய முடிவு நீங்களே யோசிச்செடுப்பில் இருப்பினும் யாராவதோட அறிவுரைகள் இருந்தா எனக்கு சௌரியமா இருக்குமே அப்படிங்கிற பல நேரங்களில் தோணும். அதனால அறிவுரைகளோட கேட்டு பண்ணிக்கிறது, மனசுல தோணக்கூடிய உங்க விஷயத்தையும் சேர்த்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்களுக்கு ஆன்லைன் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பியூட்டிஷியனா இருந்துட்டு இருக்கிறவங்க, டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. எதிர்காலத்தில் நல்ல வாழ்க்கையும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த சிவபெருமான் வழிபாடு, சிவ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஆலயங்களுக்கு பார்த்திருப்போம், நிறைய பெண்கள் பார்த்துட்டோம்னா கையில இரண்டு திருமாங்கல்யத்தையும் வச்சு சுவாமிகிட்ட வேண்டதையும் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்றதையும் நம்ம பார்த்திருப்போம். இதனுடைய மகத்துவங்கள் என்ன, இந்த திருமாங்கல்யத்துக்குண்டான சிறப்புகள் என்னங்கிறத இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போறோம். தினம் 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 ஆன்மீக தகவல்ல பிரத்யேகமான பல விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன 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 சம்பவங்களுக்கும் நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய மகத்துவங்களும் ஏதேனும் புராணங்கள்ல இதை பத்தி சொல்லப்பட்டிருக்காங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஆக இன்றைய தினத்துல நிறைய சாதகமான நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமானது, பெண்கள் பார்த்துட்டேன்னா ஆலயங்களில் போய் திருமாங்கல்யத்தை கையில் வச்சுட்டு அந்த திருமாங்கல்யத்திட்ட சுவாமியை பார்த்து வேண்டிக்கிற பழக்கங்கள் இருக்கும். எதனால இந்த திருமாங்கல்யத்தை வச்சு வேண்டிப்பா, ரொம்ப மன கஷ்டப்பட்டுட்டு தான் நினைச்ச மாதிரி ஒரு இல்லை அப்படின்னாலும் அந்த திருமாங்கலத்தை வச்சு ஆண்டவா எனக்கு இந்த நல்ல வாழ்க்கை வரனை கொடு அப்படின்னு வேண்டிப்பா. சில பேருக்கு எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டா எனக்கு இப்பதான் நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்கும் அந்த அம்பாள்கிட்ட பார்த்துட்டு அந்த திருமாங்கல்யத்தை வச்சு வேண்டிப்பா, எனக்கு இப்பதான் நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுங்கிறத வேண்டிப்பா. சில பேர் பார்த்துட்டா எனக்கு கணவருக்கு தொழிலை நன்னா கொடு அப்படின்னு வேண்டிப்பா. சில பேர் பார்த்துட்டீங்கன்னா என் கணவருக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு, அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரே அப்படிங்கிறத வேண்டிப்பா. சில பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா எங்களுக்குள்ள அன்னோன்யத்தை கொடு அப்படின்னு வேண்டிப்பா. ஆக பெண்கள் குடும்பத்துக்காக குடும்பத்துக்காக குடும்பத்துக்காகன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் இறைவன்ட்ட வேண்டிக்கிற வழக்கங்கள் இருக்கு. குறிப்பா பார்த்துட்டோம்னா ராகு காலத்திலையும் சரி, அம்பாள் கோயிலில் போய் பெண்கள் வந்து இந்த திருமாங்கல்யத்தை கையில வாங்கி இறைவன்ட்ட வந்து அம்பாள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய வழக்கங்கள் நம்ம கோயிலில் பார்த்துருப்போம் இல்லையா. இதனுடைய மகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். அதாவது கல்யாணத்தில் பார்த்துட்டேன்னா ஒவ்வொரு முறைகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா நம்ம கங்கணம் கட்டுவோம். இந்த கங்கணம் கட்டுறது ஒவ்வொரு விசேஷங்கள்லையும் கட்டுவோம், அது கல்யாணத்துலையும் கட்டுற வழக்கங்கள் இருக்கு. கல்யாணத்தில் ஒரு கங்கணம் கட்டுறதுக்கு முன்னாடி இது வந்து சுப கங்கணம்னு பேர். அதாவது எந்த தடங்கல்களும் இவாளுக்கு வரக்கூடாது, திருஷ்டிகள் இவாளை பாதிக்கப்படாதுன்னு கங்கணத்தை கட்டுறது வழக்கங்கள் உண்டு. அடுத்தது இந்த பாத பூஜை. பாத பூஜைக்கு அவ்வளோ முக்கியத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருப்பாங்க. பொண்ணு வந்து பார்த்துட்டுலாம் அவங்க அம்மா பார்க்கும், பையன் வந்து பார்த்துட்டுலாம் அவ அம்மா பார்க்கும் பாத பூஜை பண்ணுறதை பழக்கத்திருப்போம். இந்த பாத பூஜைக்கு அவ்வளவு மகத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா சிவன் பார்வதியாக நம்ம அம்மா அப்பாவை தான் நினைப்போம், மகாலட்சுமி விஷ்ணுவாக நம்ம அம்மா அப்பாவை தான் நினைப்போம். அம்மா அப்பா இருக்கங்காட்டி தான் இன்னைக்கு இந்த உலகமே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு, இத்தனை வரங்களும் நமக்கு கிடைக்கிறது. அதனால தாய் தந்தையை தான் உலகத்திலேயே பெருசு, அவ தான் கண்ணுக்கு முன்னாடி வாழக்கூடிய தெய்வம் சொல்லிட்டு பாத பூஜையை பண்றத வழக்கங்கள் எடுத்திருப்போம். அடுத்தது பார்த்துட்டேன்னா திருமாங்கல்யம். இந்த திருமாங்கல்யத்தை மட்டும் எல்லாத்துக்கும் கொண்டு போய் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி அந்த அக்ஷயை எடுத்து வேண்டி போடுவா. அடுத்து திருமாங்கல்ய பூஜை ஐயர் பண்றதை பார்த்துருப்போம். அடுத்தது பார்த்துட்டோம்னா ஹோமம். இந்த ஹோமத்துல முதல்ல பையன் தனியா பண்றது, அதுக்கப்புறம் பொண்ணு உட்கார வச்சு ரெண்டு பேர்த்தையும் திருமாங்கல்ய தாரணம் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஹோமங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இவ்வளவு மகத்துவங்கள் ஒவ்வொரு விஷயங்கள்ல இருக்கும் பொழுது கடைசியில் அந்த திருமாங்கல்யம் தாரணம் ஆனதுக்கு அப்புறம் கணவர் வந்து அந்த பெண்ணுடைய அந்த மூன்று முடிச்சுல குங்குமத்தை வைக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது முன்னே இருக்கக்கூடிய அந்த தாலியில, அந்த தாலியில வைக்கும்போது அந்த பெண் என்ன பண்ணுவா, இரண்டு கரங்களையும் தூக்கி அந்த தாலியை காமிப்பா, அந்த தாலியில அவர் பொட்டு வைப்பார். அந்த தாலியில பார்த்துட்டேன்னா சில பேருக்கு பொட்டு தாலியா இருக்கும், சில பேருக்கு அதுலேயே சிவன் இருப்பார், சில பேருக்கு பார்த்துட்டேன்னா அதுலேயே பிறை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் தன் தன் சார்ந்த ஒவ்வொரு திருமாங்கல்யத்தை பார்த்திருப்போம். அந்த தாலியில தான் இறைவன் குடிக்கொள்றார் அப்படின்னு சொல்ல முடியும். இறைவனுக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டாம். மனசுல இருக்கக்கூடிய தெய்வம், அந்த தெய்வம் கணவர் ரூபமாக பாவிச்சு அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்றது முறையிடுறது. நான் அப்பவே சொன்னேன், உடம்பு சரியில்லைனாலும் சரி, அதே மாதிரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி,
தொழிலா இருந்தாலும் சரி, அவளுடைய ஆரோக்கியத்துக்கு மேன்மைப்படுறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையா இருந்தாலும் சரி, எந்த பெண் தன்னுடைய திருமாங்கல்யத்தை ஏந்தி அம்பாள்கிட்ட கேட்கிறாளோ தன்னுடைய வரத்துக்கு உடனே பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க. அவ்வளவு விசேஷம் வாய்ந்தது இந்த திருமாங்கல்ய பிரார்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால பெண்கள் இந்த இரண்டு கையில திருமாங்கல்யத்தை வைத்துக் கொள்றத எல்லா திருக்கல்யாணத்திலையும் அம்பாளும் சிவனும், அதாவது சாமியும் அம்பாளுக்கும் கூட இந்த முறைகள் அப்படிங்கிறது கோயில்ல பண்ணப்படுறது. அவ்வளவு விசேஷம் வாய்ந்த இந்த திருமாங்கல்ய பிரார்த்தனை ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். அதனால பெண்கள் ஒவ்வொருத்தரும் அம்பாள்கிட்ட போய் இந்த திருமாங்கல்யத்தை ஏந்தி வேண்டிக் கொள்ளும் பொழுது தன் குடும்பத்துக்காகவும் கணவருக்காகவும் ஒற்றுமைக்காகவும் பல்வேறு விஷயங்கள்ல முன்னேற்றத்தை தரக்கூட இந்த பிரார்த்தனைன்னு சொல்ல. ஆக இன்றைய தினத்துல இந்த திருமாங்கல்ய பிரார்த்தனை விசேஷமான பிரார்த்தனைன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆன்மீகத்தை வல்ல ஒவ்வொரு புதிய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்த விஷயம் பிரத்யேகமா பெண்கள் வழிபடக்கூடிய திருமாங்கல்ய பிரார்த்தனைக்கு உண்டான முக்கியத்துவத்தை பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகராம். மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நன்றி, வணக்கம்.